हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नम्बर वेल्ले सीड़ एप्पड़ी सेय्यरदुंगरत पाकलाम इंद सीड़ एन्नैल वेडिकाम करंजी पोगाम एन्ना कुडिकाम सिल टिप्सुगलोड़ एप्पड़ी सेय्यरदुंगरत पाकलाम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சீடை செய்யறதுக்கு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு தான் பயன்படுத்தணும் கடைகளில் கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும் அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க கொழுக்கட்டை மாவை ட்ரை பேனில் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கலர் மாறாமல் வறுத்து இது போல் சலிச்சுக்கோங்க இது போல் ஜலிச்சிக்கிறதுனால சின்ன குருணை கூட ஜல்லடையில் நின்றுடும் குருணை சின்னதாக இருந்தால் கூட சீடை வெடிக்கும் சீடை செய்கிறதுக்கு வறுத்த ஜல்லிச்ச பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பை ட்ரை பேனில் சேர்த்து செவக்க வறுத்து பொடி பண்ணி ஜல்லிச்சு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துருங்க இதுலேயும் குருணைகள் இருக்கும் ஜல்லிச்சு சேர்த்துக்கோங்க சின்ன குருணை இருந்தால் கூட சீடை வெடிக்கும் அடுத்து 1 ஸ்பூன் கழுவிய வெள்ளையல் 1 ஸ்பூன் துருவிய தேங்காய் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க பேனில் 1/2 கப் துருவிய வெல்லம் சேர்த்து கூடவே 1/2 கப் தண்ணீர் விட்டு அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இதை 1 தடவை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மாவோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க வெள்ளை சிரப்பை அதிகமாக சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெயில் சேர்த்ததும் கரைஞ்சி போயிடும் அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன நெல்லிக்காய் அளவு உருட்டிக்கோங்க சீடை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து உருட்டாமல் அன்னீவனாக இது போல் விரிசல் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க இப்படி செய்கிறதுனால சீடை வெடிக்காமல் இருக்கும் சீடையை உருட்டி இது போல் ஈரமில்லாத துணியில் 20 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடுங்க இது போல் துணியில் உலர வைக்கிறதுனால சீடையில் இருக்கிற ஈரப்பதத்தை துணி இழுத்துரும் எண்ணெயில் சேர்த்ததும் கரையாமல் இருக்கும் எண்ணெய் மிதமான சூடானதும் ஒன்று ஒன்றா சீடைகளை எண்ணெயில் சேர்த்துருங்க சீடைகளை சேர்த்ததும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க சீடைகளை நிறைய சேர்த்துற வேண்டாம் 15-20 இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஃப்ரை ஆகும் லேசாக கலர் மாறினதும் இதை கலந்து விட்டுடுங்க 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயிலிருந்து எடுத்துடுங்க எண்ணெயிலிருந்து எடுத்த உடனே சாஃப்டாக சாஃப்டாக தான் இருக்கும் 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா முறுமுறுப்பாக இருக்கும் சூடு ஆறுனதும் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் முறுமுறுப்பாகவே இருக்கும் இதே அளவுகளோடையும் டிப்ஸோடையும் இந்த சீடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்